வணக்கம். உங்கள் பீமாக்கா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை வச்சு ஒரு பொடி பண்ண போகிறோம். இது வந்து நல்லா கால்சியம் சத்து உள்ளது, சுகருக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். நான் வந்து இது வந்து நிழல் காய்ச்சலில் சுத்தம் பண்ணி கழுவி கீரையை உருவி அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சு, இது வந்து நல்லா முத்துன கீரை, அதனால் நல்லா காய வச்சு வச்சுட்டேன். இது வந்து நம்ம இப்போ வறுக்க போகிறோம். எப்படி வாங்க பார்க்கலாம். இது வந்து சிம்மிலே வச்சு நம்ம வறுக்கலாம். இது பொடிச்சா நமக்கு பொடி கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் நம்ம இதை கூட உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு, அப்புறம் வேறு என்ன பண்ணோம், பெருங்காயம் போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிட்டோன்னா சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லாட்டா நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும் மட்டும் இல்லை, உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. இது எப்படி சத்தம் கேட்க பார்த்தீங்களா, சல சல சலன்னு சத்தம் கேட்கு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த பாருங்க பொடிஞ்சிருது பார்த்தீங்களா, எப்படி பொடிது பாருங்க. இதே மாதிரி நம்ம எடுத்துடணும். இதை வந்து அந்த தட்டில் தட்டிடலாம். பார்த்திங்களா, அடுப்பு சிம்மிலே தான் இருக்குது. சிம்மில் வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா எந்த வேலையும் சூப்பராக செய்யலாம். 2, 4, 6, 8, 10 சின்ன மிளகா, அது இல்லாமல் காஷ்மீர் மிளகா 2 ஸ்பூனுக்கு, 1 3 ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதையும் வறுத்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்க நம்ம வறுத்துட்டோம். வறுத்தது உளுந்து, உளுந்து அதே மாதிரி 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுந்து கொஞ்சம் கூடுதல் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இந்த பொடி வந்து இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாங்க. அதே மாதிரி இந்த கீரையில் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்குது நீங்கள் சொல்லணும். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. 1/2 ஸ்பூன் மிளகு, இது இது கூட போட்டே வறுத்துடலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம். அம்மாவுக்கு வந்து ஒரே முட்டுக்கால் வலி, ஆனால் நிறைய வீடியோ வெளியே போயிருந்தோம், ஊருக்கெல்லாம் போயிருந்தோம், அப்போலாம் நிறைய வீடியோ வெளியே இருந்து எடுத்து போட்டோம். இப்போ எங்கேயும் போகல, வீட்டிலே தான் இருக்கேன். நின்று கூட சமைக்க முடியல, அப்படியே உட்காந்து உட்காந்து சமைக்கிறேன். நீங்கள் வந்து அம்மா வந்து வேறு ஊர் வெளியெல்லாம் போய் வீடியோ போகலன்னு யோசிக்க வேண்டாம். கொஞ்சோண்டு உப்பு, உப்பு போட்டு நம்ம வறுத்து நம்ம பொடிச்சு வச்சோன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அதனால் உப்பும் நம்ம போட்டிருக்கோம். உப்பு போட்டோன்னு எப்படி தெரிக்குது பார்த்தீங்களா. நம்ம வீட்டில் நம்ம சேனலில் பெப்பரு, அப்புறம் வந்து கேரளா பெப்பரு, குழம்பு தூள், அப்புறம் வந்து மட்டன் மசாலா தூள், பிரியாணி மசாலா எல்லாமே நம்ம வந்து சேல் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், இல்லாட்டா மெசேஜ் போடுங்க, நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். நல்ல சிவப்பாக வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு முருங்கைக்கீரை பொடி பொடிச்சிட்டு வரேன். உளுந்து மட்டும் நல்லா வாசனை வரணுங்க, இல்லாட்டா நமக்கு பொடி வந்து டேஸ்ட் இருக்காது. சூப்பரான முருங்கை பொடி, முருங்கைக்கீரை பொடி சுகருக்கு நல்ல ஒரு இதுவும் ஒரு மருந்து. நம்ம இது செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் வந்து முருங்கைக்கீரையை சூப் வச்சு குடிக்கலாம். கீரை 1 கைப்பிடி போட்டுக்கிட்டு 1/2 ஸ்பூனு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு தூளும் போட்டு கொதிக்க வச்சு நம்ம 10 நாள் குடிச்சிட்டு வந்தால் சுகர் வந்து நல்லா குறையுங்க. அதோடய கீரை கூட இந்த குச்சி எல்லாமே போடணும். அப்படியே கீரை குச்சி எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு குடிங்க. சூப்பராக சுகர் வந்து இந்த பொடியை எடுத்துக்கிடுங்க, நல்லா நார்மலுக்கு வந்துடும். என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.